வணக்கம், இது ட்ராவல் பிளாக். ஸோ குவாண்டான் காட்டிகிட்ருக்கேன், எங்களோட கடைசி எண்ட் ஆஃப் த டூர் இப்போது. ஸோ கடைசியாக நாங்கள் வந்து அடுத்தது அந்த ஹைக்கிங் முடித்ததுக்கப்புறமா இன்னொரு ஹைக்கிங் போனோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஹைக்கிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கேவ் டெம்பிள். மலேசியாவில் கேஎல்ல கோலாலம்பூரில் பாத்து கேவ்ஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. முருகன் டெம்பிள், பெரிய முருகன் இருக்கார். பட் இது வந்து ஒரு சின்ன லெவல் மலை, ஒரு சின்ன மவுண்டன் இருக்குது, அங்கே ஒரு கேவ் டெம்பிள் இருக்குது. ஜலலிங்கேஸ்வரர்னு ஒரு சிவன் இருக்காராங்க. அண்ட் இது வந்து சரஸ் கேவ் அப்படின்னு பேர் இந்த கேவ் டெம்பிளுக்கு. இதுவும் வந்து இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, இன்னும் ப்ராப்பராக முடிக்கலை, எதுவுமே செட் பண்ணி வைக்கலை. பட் ஸ்டில் அக்சசிபிள், போக முடியும். அதுக்கு உள்ளே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேரியான ஸ்டெப்ஸ். இது வந்து ரொம்ப ஹைட், ரொம்ப தூரம் ஏறுறது அப்படிலாம் கிடையாதுனாலும் அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஸ்கேரி. ஏன்னா ஒரு மாதிரி உடஞ்சி அங்கங்கே பாதி பாதி உடஞ்சி, ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறி ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வெளியில் ஸ்டெப்ஸ் கட்டியிருப்பாங்களே, அந்த மாதிரி இருந்தது. ஒரு அந்த இடத்துல இருக்குது அந்த ஸ்டெப்ஸ், ஆனால் அதெல்லாம் உடஞ்சி கிடக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் ஸ்டில் நாங்கள் ஏறி ஒரு மாதிரி ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கேவ் வந்து ரொம்ப லெங்க்தியாக உள்ள ஃபுல்லாக ரொம்ப ஸ்பேஸ் இருக்குங்க, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் அவங்க கட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஒரு புத்தர் டெம்பிளும் இருக்குது, ஒரு பெரிய ஸ்லீப்பிங் புத்தா இருக்கார் அங்கே. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு குட்டி பொண்ணு, ஒரு ஃபேமிலியே இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து நாங்கள் வந்த உடனே எங்கிட்ட ஓடி வந்துட்டா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கோவிலை பற்றி அப்படின்ட்டு. அவங்க அப்பா வந்து அந்த கோவிலில் புசாரியாக இருக்கார். ஸோ இந்த பொண்ணு வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ ஆசையாக எங்களோடையே சுற்றிட்டு இருந்தா, கடைசி வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு அந்த மலை மேலே ஒரு குட்டி ஹில் மாதிரி இருந்தது, அந்த மேலே இருக்கிற ஒரு புத்தர் மேலே கரெக்டாக 12 மணிக்கு ஒரு ஸ்னேக் வரும் அப்படின்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணு எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போனாக்கா அழகாக ஒரு கோவில், குட்டியாக ஒரு சிவன், ஆஞ்சநேயர், விநாயகர் எல்லாம் இருக்காங்க. ஒரு பூசாரி இருக்கார், அவர் வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அந்த இடம் ஃபுல்லாக கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணியாக வச்சுருக்காங்க, அந்த ஜலலிங்கேஸ்வரர் இல்லையா. ஸோ லிங்கம் வந்து தண்ணியில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் உள்ளே வந்து ஒரு என்ன இன்ஃபினிட்டி வாக்குன்னு ஒன்று இருக்கும், லைட் ஷேப்பில் வாக் பண்ணுறது, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணு ஒழுங்காக நடங்க அப்படின்னு எங்களையும் நடக்க சொல்லி நீங்கன்னு என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சீட்லாம் பண்ணார் அந்த பொண்ணுக்கிட்ட. விளையாட்டுக்கு ட்ரிக்லாம் பண்ணால் நீங்கள் சீட் பண்ணுறீங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தா. ஸோ எங்களை விடலை, நாங்கள் கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் வாக்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எங்களை விடலை. அந்த மாதிரி நாங்கள் நடந்தெல்லாம் பண்ணோம். ஸோ நல்லா இருந்தது அது. பட் ஏறி இறங்கிறது மட்டும்தான், இன்னும் செட் பண்ணலாம் அவங்க. ஐ திங்க் இன்னுமே திரும்பியும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பயமாகவே இருந்தது, பயந்து பயந்து ஏறிட்டு பயந்து பயந்து இறங்கி வந்தோம். பட் நல்லா இருந்தது, கோவில் ரொம்ப அழகாக இருந்தது. அதோட பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள்.
இதுதான் எங்கள் க்ளுவாங் குவான்டான் ட்ரிப்போட எண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து டிரைவ் பண்ணிவிட்டு சிங்கப்பூர் டுவர்ட்ஸ் சிங்கப்பூர் வந்துட்டோம். பயங்கர மழை, ஹெவி ரெயின் இருந்தது, செம பிச்சுட்டு ஊற்றிட்டு இருந்தது மழை. ஸோ அந்த மழையில் நாங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்துட்டோம். Hope you enjoyed all the pictures, videos of Kluang and Kuantan trip. இன்னும் நிறைய உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய இருக்குது, நான் காட்டிகிட்டே இருக்கேன், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். Thank you for watching.